வணக்கம். வேந்தரின் ஒரு நாள் ஒரு பொழுது இரவு செய்திகளுக்காக பிரீதா. முதலில் தலைப்புச் செய்திகள். இரட்டை இலை சின்னம் விவகாரம், தேர்தல் ஆணையம் நாளை முடிவு. ஆர்கே நகர் பண விநியோக புகாரில் நடவடிக்கை, தேர்தல் ஆணையத்திற்கு ஸ்டாலின் வலியுறுத்தல். தமிழகத்தை தொடர்ந்து வதைக்கும் டெங்கு, இரண்டு சிறுவர்கள் உள்பட 5 பேர் இன்று பலி. பத்தாவது ஆசிய கோப்பை ஹாக்கி தொடர். Congratulations India. மூன்றாவது முறையாக இந்திய அணி சாம்பியன். இரட்டை இலை சின்னம் யாருக்கு என்பது தொடர்பாக நாளை நடைபெறும் இறுதி விசாரணையில் தேர்தல் ஆணையம் முக்கிய முடிவெடுக்கிறது. அதிமுக அதிகாரப்பூர்வ சின்னமான இரட்டை இலை சின்னம் யாருக்கு என்பது தொடர்பான விசாரணை தேர்தல் ஆணையத்தில் நடைபெற்று வருகிறது. கடந்த 16 தேதி நடைபெற்ற விசாரணையில் பன்னீர்செல்வம் தரப்பில் போலி பிரமாண பத்திரங்களை தாக்கல் செய்ததாக தினகரன் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்டவர் தினகரன் என்றும், அவரால் அதிமுகவுக்கோ இரட்டை இலை சின்னத்திற்கோ உரிமை கோர முடியாது என பன்னீர்செல்வம் தரப்பில் வாதிடப்பட்டது. இதனையடுத்து ஒத்திவைக்கப்பட்ட இறுதி விசாரணை நாளை பிற்பகல் 3 மணிக்கு மீண்டும் நடைபெறுகிறது. அப்போது இரட்டை இலை சின்னம் தொடர்பாக தேர்தல் ஆணையம் முக்கிய முடிவெடுக்கிறது. அதிமுகவில் அனைவரும் ஒருமித்த கருத்தோடு இருப்பதால் இரட்டை இலை சின்னம் தங்களுக்கே கிடைக்கும் என அமைச்சர் ஜெயக்குமார் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். தில்லியில் நாளை நடைபெறும் தேர்தல் ஆணையத்தின் விசாரணையில் பங்கேற்பதற்காக அமைச்சர் ஜெயக்குமார் உள்ளிட்டோர் தில்லி புறப்பட்டனர். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களுடன் பேசிய அவர், ஏற்கனவே தங்கள் அணி சார்பாக பிரமாண பத்திரம் மற்றும் பொதுக்குழு தீர்மானங்கள் அனைத்தும் தேர்தல் ஆணையத்திடம் அளிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். விசாரணை நடைபெற உள்ளது. அஃபிடவிட், அதாவது பிரமாண பத்திரங்கள் எல்லாம் தாக்கல் செய்யப்பட்டு பொதுக்குழு எடுத்த முடிவின்படி ஆவணங்கள் எல்லாம் தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றது. எனவே முழுமையான அளவிற்கு எல்லோரும் ஒன்றுபட்ட ஒருமித்த கருத்தோடு இருக்கின்ற காரணத்தினால் இரட்டை இலை நிச்சயமாக எங்களுக்கு கிடைக்கும். இதேபோல் தேர்தல் ஆணையத்தின் விசாரணையில் பங்கேற்பதற்காக முன்னாள் அமைச்சர் கே பி முனுசாமி, மைத்ரேயன் எம்பி உள்ளிட்டோரும் தில்லி சென்றனர். தில்லியில் செய்தியாளர்களுடன் பேசிய முனுசாமி, சசிகலா அணியினர்தான் தேர்தல் ஆணையத்தில் போலியான ஆவணங்களை தாக்கல் செய்துள்ளதாக கூறினார். அதிமுகவில் சிலரிடம் உள்ள மனக்கசப்பு விரைவில் நீங்கும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார். ஒரு மாத காலத்திற்குள்ளாக இரண்டு நிகழ்ச்சிகள், ஒன்று புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய 100 விழா, மற்றொன்று 46 ஆண்டு கட்சியுடைய துவக்க விழா. ஒரு குடும்பத்திலே இருக்கின்ற அண்ணன் தம்பிக்குள்ளே இருக்கின்ற ஒரு கசப்பு என்று இருக்கும் அல்லவா? வெளிப்படையா பேசுறேனே அவர்களும் காலப்போக்கில் இணைந்து விடுவார்கள். அப்படி இணைகின்ற பொழுது நீங்கள் எதிர்பார்க்கின்ற அந்த மாயை அகலும். சென்னை ராதாகிருஷ்ணன் நகர் பண விநியோகம் தொடர்பாக நடவடிக்கை எடுத்த பின்னரே இடைத்தேர்தலை நடத்த வேண்டும் என திமுக செயல் தலைவரும் எதிர்க்கட்சித் தலைவருமான மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். சென்னை கொளத்தூரில் செய்தியாளர்களுடன் பேசிய அவர், போலி வாக்காளர்கள் தொடர்பாக ஆதாரத்துடன் மாநில தேர்தல் அலுவலரிடம் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என தெரிவித்தார். வாக்காளர்களுக்கு பண விநியோகம் தொடர்பாக முதல்வர், அமைச்சர்கள் உள்ளிட்டோர் மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்றும் ஸ்டாலின் கேட்டுக்கொண்டார். இடைத்தேர்தல் நடைபெற வேண்டிய ஆர்கே நகர் ராதாகிருஷ்ண நகர் தொகுதியில் 40,000 மேற்பட்டிருக்கக்கூடிய போலி வாக்காளர்கள் சேர்க்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த செய்திகளை ஆதாரங்களோடு தமிழக தேர்தல் ஆணையர் ராஜேஷ் லகானி அவரிடத்திலே தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் இதுவரையில் நீக்கப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. ஆகவே அதை உடனடியாக நீக்கிட வேண்டும். நாகப்பட்டினம் மாவட்டத்தில் இனந்தெரியாத காய்ச்சலால் அவதிப்பட்ட பள்ளி மாணவர் ஒருவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். கீழ்வேலூரை சேர்ந்த ராஜா என்பவருடைய மகன் சுதர்சன், 11 வகுப்பு மாணவரான இவர் இனந்தெரியாத காய்ச்சலால் பாதிக்கப்பட்டதையடுத்து கீழ்வேலூர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். பின்னர் மேல் சிகிச்சைக்காக திருவாரூர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட சுதர்சன் சிகிச்சை பலனின்றி இன்று அதிகாலையில் உயிரிழந்தார். 4 முன்னாடி வந்து கீழூர் ஜிஹெச்ல வந்து அட்மிஷன் ஆகியிருந்தாரு. அங்கே வந்து 4 டிரீட்மெண்ட் எடுக்கும்போது இது மாதிரி ஃபீவராக இருக்குது,
அப்படின்னு சொல்லி உடனே ஆம்புலன்ஸ் 108 ஆம்புலன்ஸ் போட்டு மெடிக்கல் காலேஜ் கொண்டு அட்மிஷன் போட்டோம். அட்மிஷன் திருவாரில் பார்த்தீங்கன்னா ட்ரீட்மெண்ட் நல்லா பண்ணாங்க, இந்த ஐசியூவில் தான் வச்சுருந்தாங்க. புதிய காலத்தில் அவனுக்கு வந்து சிறுமுனையில் பாய்ச்சி பையன் வந்து இறந்து விட்டான். நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம் அருகே 12 வகுப்பு மாணவி ஒருவர் காய்ச்சலால் பலியானார். வேதாரண்யம் அடுத்த நெய்விளக்கு கிராமத்தைச் சேர்ந்த பாஸ்கர் என்பவரின் மகள் அனுசுயா. இஅரசு மேல்நிலைப் பள்ளியில் 12 வகுப்பு படித்து வந்த இவர் காய்ச்சலால் பாதிக்கப்பட்டதை அடுத்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். காய்ச்சல் அதிகரிக்கவே திருவாரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் மேல் சிகிச்சைக்காக அழைத்து சென்றனர். அங்கு சிகிச்சை பலனின்றி இன்று அதிகாலை 5 மணிக்கு அனுசுயா உயிரிழந்தார். தருமபுரி அருகே டெங்கு காய்ச்சலால் பாதிக்கப்பட்ட 3 வயது சிறுவன் உயிரிழந்தான். தருமபுரி அடுத்த ராஜாதோப்பு பகுதியைச் சேர்ந்தவர் சீதாராமன். இவருடைய 3 வயது மகன் ஹரிஹரசுதன் சில நாட்களாக காய்ச்சலால் பாதிக்கப்பட்டிருந்தான். இதனையடுத்து தருமபுரி அரசு மருத்துவக் கல்லூரியில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார். அங்கு சிறுவனுக்கு டெங்கு காய்ச்சல் இருந்தது தெரியவந்தது. தீவிர சிகிச்சை பிரிவில் சேர்க்கப்பட்ட ஹரிஹரசுதன் இன்று அதிகாலை சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தான். மதுரை அருகே டெங்கு காய்ச்சலால் பாதிக்கப்பட்ட சிறுவன் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தான். மதுரை அவனியாபுரத்தைச் சேர்ந்த சரவணன் என்பவரின் மகன் நவீன்குமார். இவருக்கு டெங்கு காய்ச்சல் இருப்பது உறுதி செய்யப்பட்டதை அடுத்து மதுரை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டது. ஆனால் நேற்று மாலை சிறுவன் நவீன்குமார் சிகிச்சை பலனின்றி இறந்தார். சுகாதார பணிகளை முனைப்புடன் மேற்கொண்டு உயிரிழப்பை தடுக்க மதுரை மாநகராட்சி நடவடிக்கை எடுக்க வேண்டுமென மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஈரோடு மாவட்டத்தில் 6 வயது சிறுமி பூஜா டெங்கு காய்ச்சலால் பலியானார். பெருந்துறை அருகே உள்ள வெள்ளோடு பகுதியைச் சேர்ந்த பூஜா சில நாட்களாக காய்ச்சலால் பாதிக்கப்பட்டார். இதனையடுத்து பெருந்துறை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். பின்னர் அங்குள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட அவருக்கு டெங்கு இருப்பது உறுதி செய்யப்பட்டது. எனினும் சிகிச்சை பலனின்றி பூஜா இன்று காலை உயிரிழந்தார். துறைமுகங்களால் நாட்டின் வளம் பெருகும் என தெரிவித்துள்ள பிரதமர் மோடி, துறைமுகங்களின் எண்ணிக்கையை அதிகரிக்க மத்திய அரசு திட்டமிட்டுள்ளதாகவும் கூறியுள்ளார். குஜராத் மாநில பேரவைத் தேர்தல் தேதி விரைவில் அறிவிக்கப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனிடையே தனது சொந்த மாநிலமான குஜராத்திற்கு இந்த மாதம் மட்டும் 3வது முறையாக பிரதமர் மோடி இன்று பயணம் மேற்கொண்டார். குஜராத் மாநிலத்தின் முக்கிய திட்டமான தாகேஜ் கோஹா படகு போக்குவரத்தை அவர் தொடங்கி வைத்தார். அப்போது பேசிய மோடி, குஜராத் முதல்வராக தான் பதவி வகித்த பொழுது மாநில திட்டங்களுக்கு அப்போதைய காங்கிரஸ் அரசு பல்வேறு தடங்கல்களை ஏற்படுத்தியதாக தெரிவித்தார். மத்தியில் பாரதிய ஜனதா அரசு பொறுப்பேற்ற 3 ஆண்டுகளில் குஜராத் முன்னேற்றத்திற்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டு வருவதாக கூறினார். கோகா தஹேஜ் பீச் சே ஃபெரி சர்வீஸ் சௌராஷ்டிர ஆர் தக்ஷின் குஜராத் கே கரோடோ லோகோ கி ஜிந்தி கோ நா சிர்ஃப் ஆசான் பனாயேகி பல்கி உனே ஆர் நிகட் லே ஆயேகி. ஜிஸ் சஃபர் மே 7-8 ghante லக்தே தே வோ சஃபர் 1.25 ghante மே பூரா கியா ஜா சகேகா. 10வது ஆசிய கோப்பை ஹாக்கி போட்டியில் மலேசியாவை வீழ்த்திய இந்திய அணி சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றியுள்ளது. வங்கதேச தலைநகர் டாக்காவில் நடைபெற்ற இறுதிப் போட்டியில் இந்தியா மலேசியா அணிகள் மோதின. விறுவிறுப்பாக நடைபெற்ற போட்டியில் மலேசியாவை 2-1 என்ற கோல் கணக்கில் இந்திய அணி வீழ்த்தியது. இந்த வெற்றியின் மூலம் 10வது ஆசிய கோப்பை போட்டித் தொடரில் சாம்பியன் பட்டத்தை இந்திய அணி வென்றுள்ளது. ஏற்கனவே 2003 மற்றும் 2007 நடைபெற்ற போட்டியில் இந்தியா வெற்றி பெற்று சாம்பியன் கோப்பையை கைப்பற்றியது. தற்பொழுது 3வது முறையாக ஆசிய கோப்பை சாம்பியன் தொடரில் இந்தியா வெற்றி பெற்றுள்ளதும் குறிப்பிடத்தக்கது. Congratulations, India. Very happy times for India. Stuart Marina has masterminded. தனியார் மருத்துவமனைக்கு ₹10 லட்சம் அபராதம். சேலம் மாநகராட்சி ஆணையர் நடவடிக்கை. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன.
மத்திய அரசுக்கு ஆதரவாக செயல்படும் போக்கை தமிழக அரசு தவிர்க்க வேண்டும் என இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலர் ரா முத்தரசன் கேட்டுக் கொண்டுள்ளார். சேலத்தில் செய்தியாளர்களுடன் பேசிய அவர், பாரதிய ஜனதா அரசு நலத்திட்டங்களை அறிவித்து வருவதால் குஜராத்தில் தேர்தல் தேதி அறிவிக்கப்படவில்லை என குற்றம் சாட்டினார். டெங்கு காய்ச்சலை தடுக்க தமிழக அரசு மேலும் தீவிர முயற்சி எடுக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். பேரறிவாளனை நிரந்தரமாக விடுதலை செய்ய மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் முத்தரசன் வலியுறுத்தினார். நம்முடைய பால்வளத்துறை அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி பொதுக்கூட்டத்தில் பகிரங்கமாக பேசுகிறார், மோடி இருக்கிற வரையில் எங்களை எவரும் எதுவும் செய்துவிட முடியாது. தமிழ்நாட்டில் இருக்கிற ஆட்சி பினாமி ஆட்சி, மோடியினுடைய தொங்கு சதையாக செயல்படக்கூடிய ஆட்சி. இது அதிகாரத்தில் இருப்பதற்கு ஒரு நொடி பொழுது கூட இருப்பதற்கு தகுதியில்லாத. தமிழகம் முழுவதும் உள்ள 60,000 அதிகமான வாக்குப்பதிவு மையங்களில் வாக்காளர் பெயர் சேர்ப்பு சிறப்பு முகாம்கள் இன்று நடைபெற்றன. இதில் ஏராளமானோர் ஆர்வத்துடன் கலந்து கொண்டு தங்களுடைய பெயரை வாக்காளர் பட்டியலில் சேர்க்க கோரி மனு அளித்தனர். இதுபற்றிய விரிவான தகவல்களை தருகிறார் நமது செய்தியாளர் கோபிநாத். தமிழகத்தில் உள்ள 234 சட்டப்பேரவை தொகுதிகளிலும் உள்ள வாக்காளர் பட்டியலில் திருத்தம் மேற்கொள்ள வேண்டும் என இந்திய தேர்தல் ஆணையம் அறிவித்திருக்கிறது. அதன்படி வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்த்தல், பெயர் நீக்குதல், முகவரியில் திருத்தம் மேற்கொள்ளுதல், முகவரியில் மாற்றம் உள்ள திருத்தங்களை மேற்கொள்ளுதல் உள்ளிட்ட பணிகள் அக்டோபர் 31 வரை நடைபெறும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்திருக்கிறது. புதிதாக வாக்காளர் அட்டையை பெற இருப்பவர்கள் அடுத்த ஆண்டு ஜனவரி மாதம் முதல் நாளை தகுதி நாளாக கொண்டு விண்ணப்பிக்கலாம் என்றும் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. இதனிடையே அலுவலகம் செல்பவர்களுக்கு வசதியாக தமிழகம் முழுவதும் இன்று வாக்காளர் சிறப்பு முகாம் நடைபெற்றது. தமிழகம் முழுவதும் சுமார் 60,000 வாக்குச்சாவடி மையங்களில் நடைபெற்ற இந்த முகாம்களில் ஏராளமானோர் படிவங்களை பெற்று பூர்த்தி செய்து சமர்ப்பித்திருக்கின்றனர். இதனிடையே புதிதாக வாக்காளர் அட்டையை பெற விண்ணப்பித்திருப்பவர்களுக்கு வாக்காளர் அட்டை வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. வேந்தர் செய்திகளுக்காக சென்னை கோடம்பாக்கத்திலிருந்து ஒளிப்பதிவாளர் சிவாவுடன் கோபிநாத். சேலத்தில் சுகாதார சீர்கேடு நிறைந்து காணப்பட்ட தனியார் மருத்துவமனைக்கு மாநகராட்சி ஆணையர் 10 லட்சம் ரூபாய் அபராதம் விதித்துள்ளார். சேலம் அஸ்தம்பட்டி சண்முகா மருத்துவமனையில் மாநகராட்சி அலுவலர்கள் ஆய்வு மேற்கொண்டனர். அங்கு சுகாதார சீர்கேடு நிறைந்து காணப்பட்டதுடன் மருத்துவமனை வளாகத்தில் நீர் தேங்கி ஏராளமான கொசு புழுக்கள் இருப்பதை கண்டறிந்தனர். இதனையடுத்து 2 லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டது. அப்போது அலுவலர்களுடன் மருத்துவமனை நிர்வாகத்தினர் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். பின்னர் சேலம் மாநகராட்சி ஆணையர் சதீஷ் அங்கு சென்று ஆய்வு நடத்தினார். அபாயகரமான மருத்துவ கழிவுகள் நீண்ட நாட்களாக அகற்றப்படாமல் இருப்பதும் தெரியவந்தது. கொசு புழுக்கள் உற்பத்தியாவதை தடுக்க தவறிய காரணத்திற்காக 5 லட்சம், மருத்துவ கழிவுகளை அகற்றாததற்கு 5 லட்சம் என 10 லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டது. இன்று திடீர் தணிக்கை ஒரு மருத்துவமனையில் வந்து பண்ணோம். அப்படி அந்த மருத்துவமனையில் பண்ணும் பொழுது அந்த இடத்துல நிறைய டெங்கு கொசு புழுக்கள் உற்பத்தியாகி இருந்தது கண்டறியப்பட்டது. அதே போல் பயோமெடிக்கல் வேஸ்ட்டும் அங்கே நிறையா குவியல் குவியலாக சரியாக கையாளப்படாமல் இருந்ததும் அந்த இந்த ஆய்வில் திடீர் தணிக்கையின் பொழுது தெரிய வந்தது. இதுவரை யாரும் விதிக்காத ஒரு அதிகபட்ச தொகையாக 10 லட்சம் ரூபாய் அபராதமாக அந்த மருத்துவமனைக்கு விதிக்கப்பட்டுள்ளது. இதேபோல் திருவள்ளூர் அருகே பொன்னேரியில் வருவாய்த்துறையினரும் சுகாதாரத்துறையினர் ஆய்வு மேற்கொண்டனர். காலாவதியான குளிர்பானங்களை அவர்கள் பறிமுதல் செய்தனர். குடிநீர் மேல்நிலை தொட்டியை சுத்தப்படுத்தாமல் டெங்கு கொசு உற்பத்தியாகும் வகையில் திறந்து வைத்திருந்ததாக 4 தனியார் திருமண மண்டபங்களுக்கு தலா 50,000 ரூபாய் அபராதமும் விதித்தனர். காவிரி ஆற்றை தூய்மை செய்ய 5,000 கோடி ரூபாயை ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என ஈரோடு பொதுநல ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மேட்டூர் அணையிலிருந்து திறந்து விடப்படும் காவிரி நீர் மூலம் ஈரோடு மாவட்டத்தில் உள்ள மக்களும் விவசாயிகளும் முழு பயனை பெற்று வருகிறார்கள். இங்குள்ள வீரப்பன் சத்திரம் பகுதிகளில் சேகரிக்கப்படும் குப்பைகள் காவிரி ஆற்றில் கொட்டப்பட்டு எரிக்கப்படுகிறது. கரூரை சேர்ந்த காவிரி நதிநீர் பாதுகாப்பு குழுவினர் வைராபாளையம் பகுதியில் காவிரி ஆற்றினை பார்வையிட்டனர். காவிரி ஆற்றில் கழிவுகளை கலப்பதையும் காற்று மாசுபடும் தடுத்திடவும் மாநகராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர்கள் வலியுறுத்தினர். நகராட்சியினுடைய கழிவு நீர்கள் நேரடியாக ஆற்றிலே கலப்பது மிகுந்த சுற்றுச்சூழல் கேடை உண்டாக்கக்கூடியது, ஆற்றினுடைய நச்சுத்தன்மையை அதிகரிக்கக்கூடியது. இந்த இடத்திலே காவிரி ஆறு மாசுபடுவதை தடுக்க வேண்டும், விரைவாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையோடு பல்வேறு அமைப்புகளைச் சேர்ந்த மக்கள் ஒரு திரளாக திரண்டு இந்த இடத்திலே வந்திருக்கு. காவிரி ஆறு தோளாலை கழிவுகள் மூலமாகவும் சாயக்கழிவுகள் மூலமாகவும் தொடர்ந்து மாசுபடுத்தப்பட்டு வருகிறது. மேலும் ஈரோடு மாநகராட்சியுடைய திடக்கழிவுகள் கொட்டப்பட்டு காவிரி கரையில் கொட்டப்பட்டு எரியூட்டப்பட்டு
அந்த சாம்பல் முழுவதும் காவிரி நீரில் கலக்கின்ற விதமாக தள்ளப்பட்டு வருகிறது. உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். சென்னை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை பெய்ததால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் ஏற்பட்டது. சென்னையில் சில நாட்களாக வெப்பத்தின் தாக்கம் அதிகரித்து காணப்பட்டது. இன்று காலை முதலே வெயில் சுட்டெரித்த நிலையில் மதியம் 2 மணி அளவில் திடீரென மேகமூட்டத்துடன் கனமழை பெய்தது. இதேபோல் சென்னை புறநகர் பகுதியிலும் கனமழை கொட்டி தீர்த்தது. 1 மணி நேரத்திற்கும் அதிகமாக மழை பெய்ததால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது. வேலூர் மாவட்டம் பாலாற்றில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுவதால் ஆடல் பாடலுடன் விவசாயிகள் நாற்று நடும் பணியில் ஈடுபட்டனர். சில ஆண்டுகளாக பாலாற்றில் தண்ணீர் இல்லாததால் விவசாயிகள் மானாவாரி விவசாயத்தில் ஈடுபட்டனர். ஆந்திரம் மற்றும் கர்நாடக மாநிலத்தில் அண்மையில் பெய்த கனமழை காரணமாக பாலாற்றில் தற்பொழுது தண்ணீர் வரத்து அதிகரித்துள்ளது. இதனால் நிலத்தடி நீர்மட்டமும் உயர்ந்துள்ளது. இதனை பயன்படுத்தும் வகையில் வடவிரஞ்சிபுரம் விவசாயிகள் நெல் பயிர் விவசாயத்தில் ஈடுபட்டுள்ளனர். நீண்ட நாட்களுக்கு பிறகு பெண்கள் சேற்றில் இறங்கி ஆடல் பாடலுடன் நாற்று நட்டனர். மேலும் விவசாயிகள் மகிழ்ச்சியுடன் விவசாய தொழிலில் ஈடுபட்டுள்ளனர். இந்த பருவமழை வந்து இந்த ஆண்டு வந்து குறித்த நேரத்தில் பெய்ததுனால விவசாயம்லாம் பண்ண முடியுது இப்போ. ஆனால் வந்து விவசாயம் வந்து தண்ணி வந்து தேக்கிறதுக்கு நம்ம மாவட்டத்தில் ஒரு இடங்கள்லாம் சரியாக இல்லாதனால இப்போ இருக்கிற அரசாங்கங்களை வந்து மேற்கொண்டு நீர் தேக்கிறதுக்கும் இந்த கால்வாயெல்லாம் வந்து தூர் எடுக்கிறதுக்கு எல்லாம் எடுத்து எல்லாம் தண்ணி எல்லாம் வர மாதிரி செய்தாங்கன்னா மேற்கொண்டு இன்னும் ஒரு 2-3 பாகம்லாம் செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ரொம்ப காலமாக மழை வராமல் இருந்துச்சு, இப்போ வந்து மழை வந்துருக்கிறது. நாங்கள் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறோம். ஆற்றுல பாலாற்றுல தண்ணி வருது. அதனால் இவ்வளோ நாளும் எங்களுக்கு சம்சேரி வேலை எங்களுக்கு இல்லாமல் இருந்துச்சு. நாங்கள் வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறோம் தண்ணி வந்ததுனால. இப்போ நல்லா மழை இல்லாதுங்க, விவசாயம் பண்ணுறதுக்கு நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டோம். இப்போ மழை வந்ததுனால எங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்குதுங்க. எங்களுக்கு இந்த ரொம்ப சந்தோஷங்க. எங்களுக்கு இந்த நாற்று நடுவெல்லாம் ரொம்ப நாங்கள் சந்தோஷமாக நடோம். இனி தமிழ்நாடு ட்வீட்ஸ் செய்திகள் சில வரிகளில். ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் 26 நாட்களுக்கு பிறகு பரிசல் இயக்க மாவட்ட நிர்வாகம் அனுமதி வழங்கியது. இதனால் சுற்றுலா பயணிகள் உற்சாகம் அடைந்தனர். காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் தொடர்ந்து பெய்த கனமழை காரணமாக காவிரி ஆற்றில் நீர்வரத்து அதிகரித்தது. 26 நாட்களாக பரிசல் இயக்காமல் இருந்ததால் ஒகேனக்கல்லுக்கு வந்த சுற்றுலா பயணிகள் ஏமாற்றத்துடன் திரும்பி சென்றனர். இன்று காலை நிலவரப்படி வினாடிக்கு 4000 கனஅடியாக நீர்வரத்து குறைந்தது. இதனைத் தொடர்ந்து பரிசல் இயக்க மாவட்ட நிர்வாகம் அனுமதி அளித்தது. கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சி அருகே அரசு மதுக்கடை தீப்பிடித்து எரிந்ததில் 21 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் நாசமடைந்தன. சூரிப்பள்ளி என்ற கிராமத்தில் இயங்கி வந்த அரசு மதுக்கடையில் குளிர்சாதன பெட்டியில் ஏற்பட்ட மின்கசிவு காரணமாக தீ விபத்து நேரிட்டது. இதனால் கடையில் வைக்கப்பட்டிருந்த மது பாட்டில்கள் மற்றும் பொருட்கள் எரிந்து நாசமாகின. விழுப்புரம் மாவட்டம் கோமுகி அணையிலிருந்து 110 கனஅடி நீர் திறக்கப்பட்டுள்ளது. கல்வராயன் மலைப்பகுதியில் பெய்த கனமழையின் காரணத்தால் ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இதனால் கோமுகி அணையின் நீர்மட்டம் முழு கொள்ளளவான 46 அடியை எட்டியது. விவசாயிகளின் கோரிக்கையை ஏற்று மாவட்ட ஆட்சியர் சுப்பிரமணியன், சட்டத்துறை அமைச்சர் சி வி சண்முகம் ஆகியோர் கோமுகி அணையிலிருந்து தண்ணீரை திறந்தனர். இதனால் 10,860 ஏக்கரும் மறைமுகமாக 8,000 ஏக்கரும் பாசன வசதி பெறுகிறது. ஒருநாள் போட்டியில் அதிக சதம் எடுத்தவர்கள் பட்டியல் 2வது இடத்திற்கு முன்னேறினார் விராட் கோலி. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. ஜப்பானில் நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் இன்று நள்ளிரவில் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஜப்பான் நாடாளுமன்ற கீழவையில் உள்ள 465 இடங்களுக்கான வாக்குப்பதிவு இன்று காலை 7 மணிக்கு தொடங்கியது. வாக்குப்பதிவு நடைபெறும் சமயத்தில் சக்தி வாய்ந்த சூறாவளி புயல் ஜப்பானை நோக்கி நகர்ந்தது. அப்போது கனமழை கொட்டியதால் வாக்குப்பதிவில் தாமதம் ஏற்பட்டது. எனினும் வாக்காளர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து ஆர்வத்துடன் வாக்களித்தனர். இந்த தேர்தலில் மீண்டும் ஷின்சோ அபே தேர்வு செய்யப்பட்டால் உலகப் போருக்கு பிறகு நீண்ட காலம் பதவி வகிக்கும் பிரதமர் என்ற பெருமை அவருக்கும் கிடைக்கும்.
நியூசிலாந்துக்கு எதிரான ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் 31வது சதம் அடித்த கேப்டன் விராட் கோலி ஆஸ்திரேலியாவின் முன்னாள் கேப்டன் ரிக்கி பாண்டிங் சாதனையை முறியடித்துள்ளார். இந்தியா நியூசிலாந்து அணிகள் மோதும் முதல் ஒருநாள் போட்டி மும்பை வான்கடை திடலில் பகலிரவு ஆட்டமாக தொடங்கியது. டாஸ் வென்ற இந்திய அணி பேட்டிங்கை தேர்வு செய்தது. இதனையடுத்து களமிறங்கிய இந்திய அணி 17 ஓவரில் 3 விக்கெட் இழப்புக்கு 72 ரன்கள் எடுத்து திணறியது. ஒரு முனையில் சீரான இடைவெளியில் விக்கெட்டுகளை இழந்தாலும் தனது 200வது போட்டியில் களமிறங்கிய விராட் கோலி மறுமுனையில் நங்கூர் நிலைத்து நின்று ஆடினார். 31வது சதம் அடித்த கோலி ஒருநாள் கிரிக்கெட்டில் அதிக சதம் அடித்தவர்களின் பட்டியலில் சச்சின் டெண்டுல்கருக்கு அடுத்தபடியாக 2வது இடத்தை பிடித்துள்ளார். நிர்ணயிக்கப்பட்ட 50 ஓவரில் 8 விக்கெட் இழப்புக்கு 280 ரன்களை இந்தியா குவித்தது. இதனையடுத்து 281 ரன்கள் என்ற வெற்றி இலக்குடன் நியூசிலாந்து விளையாடி வருகிறது. சற்று முன் வரை 29 ஓவரில் 3 விக்கெட் இழப்புக்கு 133 ரன்கள் எடுத்துள்ளது. இனி சிறு ட்வீட்ஸ். ரஜினிகாந்த், அக்ஷய்குமார், எமி ஜாக்சன் நடிப்பில் ஷங்கர் இயக்கத்தில் பிரம்மாண்டமாக உருவாகி வரும் படம் 2.0. 2.0 படத்தில் இடம்பெறும் பாடல் காட்சி ஒன்று மும்பையில் உள்ள ஸ்டுடியோவில் படமாக்கப்பட்டுள்ளது. எமி ஜாக்சனுக்காக வித்தியாசமான ஆடைகளை ஷங்கர் வடிவமைக்க சொல்லியிருந்ததாகவும் இந்த பாடல் ரசிகர்களுக்கு ஒரு புதுமையான அனுபவத்தை ஏற்படுத்தும் என்றும் தகவல் வெளியாகியுள்ளது. இதுகுறித்து ட்விட்டரில் வெளியிட்டுள்ள எமி ஜாக்சன், 2.0 படத்தில் தனது காட்சிகள் படமாக்கப்பட்டு விட்டதாகவும், 2.5 வருடங்களாக நடைபெற்ற படப்பிடிப்பு ஒரு ரோலர் கோஸ்டரை போல ஓடி முடிந்துவிட்டதாகவும் தெரிவித்துள்ளார். அட்லி இயக்கத்தில் விஜய் நடித்துள்ள மெர்சல் படம் வெளியாகி முதல் நாளில் மட்டும் சுமார் 43.5 கோடி ரூபாய் வசூலாகியுள்ளது. படத்தின் முதல் 3 நாட்கள் தமிழகத்தில் மட்டும் சுமார் 54 கோடி ரூபாய் வசூலாகியுள்ளது. மேலும் கேரளம், கர்நாடகாவில் வெளியாகி 16 கோடி ரூபாயும், அமெரிக்கா உள்ளிட்ட வெளிநாடுகளில் வெளியாகி 28 கோடி ரூபாய் என முதல் 3 நாட்களில் மட்டும் 103 கோடி ரூபாயை வசூலித்துள்ளது. இன்றும் விடுமுறை தினம் என்பதால் மெர்சல் படத்தின் வசூல் 150 கோடியை கடந்திருக்கும் என்றும், முதல் 5 நாட்களில் 150 கோடி வசூலை பெற்ற படம் என்ற சாதனையை மெர்சல் படைக்கும் என திரையுலகினர் தெரிவித்துள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். இரட்டை இலை சின்னம் விவகாரம் தேர்தல் ஆணையம் நாளை முடிவு. ஆர்கே நகர் பண விநியோக புகாரில் நடவடிக்கை, தேர்தல் ஆணையத்திற்கு ஸ்டாலின் வலியுறுத்தல். தமிழகத்தை தொடர்ந்து வதைக்கும் டெங்கு, 2 சிறுவர்கள் உள்பட 5 பேர் இன்று பலி. பத்தாவது ஆசிய கோப்பை ஹாக்கி தொடர். Congratulations India. 3வது முறையாக இந்திய அணி சாம்பியன். இத்துடன் வேந்தரின் ஒரு நாள் ஒரு பொழுது இரவு செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் இரவு 10 மணிக்கு கண்ணுறங்கும் வேளை இரவு செய்திகளில் சந்திப்போம். வணக்கம்.